Hello everyone, welcome to PremaBharathi's stream. In this video, என்னோட கிட்ஸ் அவங்க ஸ்கூலுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட கிட்ஸ் இது வாங்கும் போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோட அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இதை வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு அவங்க என்னதான் ஷாப் பண்ணியிருக்காங்கன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களே செலக்ட் பண்ணதான் நான் இது எதுலையுமே தலையிடல. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்தாங்க. நான் ரேட் மட்டும் பார்த்துட்டு பில்லிங் பண்ணேன், அவ்வளோதான். வாங்க, அவங்க எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். என்னோட கிட்ஸ் இதை வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோரில் கொஞ்சமும் டிமார்ட்டில் கொஞ்சமும் வாங்கியிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூலுக்காக வாட்டர் பாட்டில் அவங்களே செலக்ட் பண்ணது தான் இது டிமார்ட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 39 ருபீஸ். அடுத்ததும் ஒரு வாட்டர் பாட்டில் தான், இது இந்த மாதிரி டைப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ். இப்பயுமே டிமார்ட்டில் எம்ஆர்பியை விட அவங்களோட ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்திருந்தாங்க டிமார்ட்டில். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் உள்ளேயும் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு சைடு ஒரு ஸ்நாக்கும் இன்னொரு சைடு ஒரு ஸ்நாக்ஸும் வச்சு கொடுக்க முடியும். இதில் எக்ஸ்ட்ராவாக பாக்ஸுமே வந்திருக்கு குட்டியாக. இது நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனால இந்த பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். இதோடைய டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 89 ருபீஸ், எம்ஆர்பி 110 ருபீஸ் வந்தது. இது என் பையன் செலக்ட் பண்ணியிருக்கான் அவனுக்கு கார் போட்ட மாதிரி. அடுத்து என் பொண்ணு என்ன செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். என் பொண்ணு செலக்ட் பண்ணது இதுதான். அவளுக்கு எப்பயுமே எல்லாத்துலேயுமே பிங்க் கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்படி செலக்ட் பண்ணது தான் இது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 139 ருபீஸ். ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து 59 ருபீஸ் போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ரெண்டு செட்டு இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு ஒரு செட் மட்டும்தான் இந்த டைம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க, பென்சில் பாக்ஸ், பென்சில் பவுச் மாதிரி. என் பையன் வந்து ஸ்பைடர் மேன் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அவன் பென்சில் ரப்பர் ஸ்கேல் எல்லாமே ஸ்பைடர் மேன் செட் ட்ரை பண்ணான், ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி செட்டாக. அட்லாஸ்ட் பாக்ஸ் வந்து அவனுக்கு ஸ்பைடர் மேனில் கிடச்சிருச்சு. இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு, 333. இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாப்பாவுடைய பவுச் பார்த்தோம்னா யூனிகார்ன் பவுச். அந்த அம்மா யூனிகார்ன்னா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. ஸோ எல்லாமே யூனிகார்ன் யூனிகார்ன் அப்படின்னா பிங்க்கு அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது யூனிகார்ன் பவுச்சு. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 280, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 249. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பவுச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பாக்ஸும் பவுச்சும், ஆனால் ரொம்ப நல்லா கேட்டுட்ருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இந்த பாக்ஸும் பவுச்சும் வாங்குறது. இதுக்கு முன்னாடிலாம் நான் ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்ததில்லை. சரி, இந்த வாட்டி அவங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுனால மட்டும்தான் இதை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் போட்டு ஒரு நெட்டட் பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ரப்பர் ஷார்ப்னர் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு. இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வந்து இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் பென்சில்ஸ் வச்சுக்கிற மாதிரி கீழே வந்து ஸ்கேலு கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கா. இது கொஞ்சம் யூனிகார்ன் தீம்ன்றதுனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. மற்றபடி இது ரொம்ப சிம்பிள் பவுச் தான். இன்னும் நிறையவே இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் ஒரு 3 டேஸ் பேக் நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் வாங்க போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மாதிரிலாம் இருந்தது, 189 தான் போட்டிருந்தது. சரி, பசங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது போயிருந்தோம். பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேன்றதுனால ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அந்த பஸ்ஸுக்கு இல்லவே இல்லை, எனக்கு ரொம்பவே வருத்தம். 189க்கு அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அதனால தான் அவங்க இன்றைக்கி டிசப்பாயின்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டதே வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அடுத்து பையனோடது பார்க்கலாம். இவன் என்னென்னமோ இதில் வருதுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருந்தான். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஏதோ 3 பட்டன்ஸ்லாம் கொடுத்து இதில் ஏதோ அந்த இதெல்லாம் வெதர்லாம் காமிச்சிருந்தது. அப்புறம் இங்கே ஷார்ப்னர் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஏதோ ஒரு பவர் பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு. இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே இந்த மாதிரி பென்சில் ஹோல்ட் பண்ணுறது ஹோல்டர்லாம் இருந்தது. பின்னாடி வந்து பிளெயின் தான். பின்னாடி பிளெயினாக வந்து நம்ம ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து கிளாஸு நேமு அப்படின்லாம் எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஃபேண்டஸி இருக்குதுன்னு தெரியல, பட் அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
இப்படி இங்கே ஒரு பட்டன் ஃபஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்க இதுவே வந்து வெளியில் வருது. பென்சில்லாம் நம்ம வேணால் அப்படியே சைட்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்து செகண்ட் பட்டன் அமுக்கணும்னா இது ஓப்பன் ஆகும் போல், இது ஓப்பன் ஆகலை. ஆனால் இது வந்து இந்த டெம்பரேச்சர் மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தேர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ரப்பர் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் ரப்பருமே இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த ட்ராயர்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதனால அவன் எடுத்திருக்கான். இது வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஷார்ப்னர் ஓப்பனிங் மாதிரி இருக்குது. இதுலேயுமே ஒரு பெரிய பென்சிலுக்கு ஒரு சின்ன பென்சிலுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவனுக்கு ஸ்பைடர்மேன் கொஞ்சம் பிடிக்கும், அதனால ஸ்பைடர்மேன் இது வாங்கியிருக்கான். இது வந்து இந்த மாதிரி நம்மளும் கையாலையும் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கான். இந்த பாக்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரையான்ஸ் வாங்கியிருந்தாங்க டோம்ஸில், லாங் வேக்ஸ் க்ரையான்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் போட்டிருந்தது எம்ஆர்பி, ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 17 ருபீஸ் தான். 12 கலர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ரெண்டு வாங்கியிருந்தேன். அடுத்து வந்துட்டு இவ்வளோ தான் டிமார்ட்டில் ஷாப் பண்ணியிருந்தோம். அடுத்து நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து போரூர் சரவணாலேருந்து தான் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் புக் வாங்கியிருந்தேன், 4 லைன்ஸில் வந்து வீட்டில் ஏதாவது எழுதிட்டுருப்பா, அதனால் வந்து ஒரு ரஃப் நோட் மாதிரி இருக்கட்டும்னு வாங்கியிருந்தேன் கிளாஸ்மேட்டில். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், ஆனால் சரவணா ஸ்டோர் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வந்துச்சு, 24 என்னமோ தான் வந்துச்சு. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் என் பொண்ணு கொஞ்சம் பிடிக்கும், அவள் எங்கே வேணாலும் ஓட்டிகிட்ருப்பா, அதனால் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று எடுத்திருந்தான். இந்த ஸ்டிக்கரோட ப்ரைஸ் வந்து 13 ருபீஸ் இந்த ஸ்டிக்கர்ஸு. இதிலேயே வந்துட்டு 3D எஃபெக்டில் இருக்கிறதெல்லாம் 30 ருபீஸ் போட்டிருந்தது. ஸ்மைலி கொஞ்சம் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால இது எடுத்தாவே. அடுத்து டிமார்ட்டில் வந்து இன்னொரு பொருள் வாங்கியிருந்தோம், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. ஒரு லெட் பென்சில் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இது இந்த லெட் பென்சிலில் ரப்பர் பென்சில் லெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஆர்பி வந்து 20 ருபீஸு, டிமார்ட் ப்ரைஸ் வந்து 17 தான். இதில் ரெண்டு எடுத்திருந்தாங்க, பையனுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்றுன்னு எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த பென், இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய டைப் இருந்தது, யூனிகார்ன், அப்புறம் வந்துட்டு நிறைய ஐஸ்கிரீம்ஸ், அது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்தது. என் பொண்ணு இந்த ஸ்மைலி செலக்ட் பண்ணால், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவள் இப்படி பண்ணி காட்டும் போது தான் தெரிஞ்சது இது வந்து ட்ரம்ஸ் மாதிரி இருக்குன்றது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவள் ஃபுல்லாக நோண்டிகிட்டே இருந்தால் இது ரொம்பவே கம்மி தான், 16 ருபீஸ் தான் இந்த பென். இது மாதிரி நிறைய இருக்குது, குட்டி குட்டியாக அழகாக இருந்தது நிறையவே. அடுத்து ஒரு ரப்பர் செட் வாங்கியிருந்தாங்க ஃபுல்லாகவே கேம்லினில், எரேசர் மாதிரி. இந்த மாதிரி ஒயிட் எரேசர் மட்டும்தான் நல்லாவே அழிக்குது, கலர் எரேசர்ஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு அழிக்கும் போது வந்து பர்ஃபெக்டாக அழிக்கலை. ஆனால் நிறைய ஃபேன்சியாக இருக்கிறதுனால என் பொண்ணு இன்னொரு எரேசரும் எடுத்திருந்தா. இதுதான் அது, கொஞ்சம் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வந்துருந்தது. இது 6 ருபீஸ்ன்றதுனால சரின்னு எடுத்துக்கணும். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு அழிக்கும் போது பார்த்திங்கன்னா சரியாக வந்து போகாது. ஒயிட் கலர் தான் எப்பயுமே வந்து நல்லாவே எரேஸ் ஆகுது. அடுத்து வந்து பென் பென்சில் எடுத்திருந்தாங்க. இது நல்ல மல்டிபிள் கலரில் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. 4 பென் பென்சில் 30 ருபீஸ்க்கு இருந்தது. இது மல்டி கலரில் இருந்ததுனால என் பசங்க இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து 2 செட் ஆஃப் பென்சில்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று வந்து அப்சாரில் மேட் மேஜிக் அப்படின்னு 2.0 அப்படின்னு. இதை வாங்கின எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என் பையன் நிறைய பார்த்து அவனாக தேடி தேடி போய் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு இருந்தான். இந்த பென்சில் மட்டுமே 63 ருபீஸ் வந்தது. மொத்தம் வந்து 10 பென்சில்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே, ப்ளஸ் 1 ரப்பர் 1 ஷார்ப்னர் வரும். அந்த மாதிரி செட்டு இது, ரொம்பவே நல்லா இருந்தது. பென்சில் ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஒன்று இருக்குது. இது வந்து பிளாக் கலர் ரப்பர். இந்த மாதிரி கலர் உள்ள ரப்பர் தான் வந்து அந்தளவுக்கு எரேஸ் பண்ணுறதுல வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அப்புறம் ஒரு ஷார்ப்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நார்மல் சைஸ் ஷார்ப்னர் ஒன்று. அப்புறம் பென்சில் வந்து 10 பென்சில்ஸுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒன்று ஒன்று அடியில் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வரும், நல்லா வந்து டார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. அடுத்து கேம்லினில் வந்து சுப்ரீம் பென்சில்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தது, நல்லாவே டார்க் ரைட்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் அண்டு ரப்பர் வந்து ஃப்ரீயாக வந்திருந்தது செட்டாக. 10 பென்சில் இது. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, டார்க் க்ரீனில் பிளாக் ஃபினிஷில் இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வாங்கியிருந்தாங்க. என்னோடய பையன் வந்து இந்த ஸ்கேல் வாங்கியிருந்தான். இது 5 ருபீஸ் ஒன்று. இது வந்து என் பாப்பா இந்த ஸ்கேல் வாங்கியிருந்தா, 7 ருபீஸ் வந்தது இது.
அடுத்து ரெண்டு ஷார்ப்னர் வாங்கியிருந்தாங்க. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபீஸு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே கலெக்ட் ஆகிடும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணி ஷார்ப் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா டஸ்ட்டெல்லாம் உள்ளே இருந்துக்கும். அந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தாங்க. அடுத்து ரெண்டு சின்னதாக ஒரு நோட் பேட் மாதிரி வாங்கியிருக்காங்க. இதில் வந்துட்டு சும்மா ஏதாவது எழுதி வைக்கிற மாதிரி இருந்தது. இது ரெண்டு வாங்கியிருந்தாங்க. ஒன்று 14 ரூபீஸ் வந்தது. அடுத்து இது வந்து இந்த ஸ்கேல் நான் எடுக்கும்போது ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்கினேன். ஏன்னா ஏதாவது பெரிய சர்க்கிள் போடுறதுக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்றதுனால இதை வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 15 ரூபீஸு. எல்லா சைஸ்க்கும் சர்க்கிள் இருக்குது. ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிறதுனால வெறும் ஸ்டேஷ்னரிஸும் லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி மட்டும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் வாங்கியிருந்தோம், ஸ்கூல் பேக்ஸு எல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போகிற சரவணால எங்களுக்கு சில கிஃப்ட்ஸும் கிடச்சிருந்தது, அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.